லேட்டஸ்ட் எபிசோட்ஸை சன் நெக்ஸ்டில் கண்டு மகிழுங்கள். இன்னும் பாசமா இடுப்புல தூக்கி வச்சுப்பாங்க. நம்ம சொல்ல போற இந்த ரெண்டு பேரை கலைத்தாய் கைய புடிச்சுதான் கூட்டு வந்தாங்க. ஆனா நடுவுல திருவிழாவை தொலைச்சிட்டாங்க. அந்த திருவிழாவை இவங்க திரு திருன்னு முடிச்சிட்டு இருக்கிற அவங்கள நாம நம்ம லொல்லுப்பா நிகழ்ச்சிக்கு கை பிடிச்சு கூட்டு வந்திருக்கோம். தி ஒன் அண்ட் ஒன்லி ஆதவனன் மதுரை முத்து. இல்லாத நாடுதான் அவன் காலே பிழைக்காத பேருதான் பாரே பிழைக்காத பேருதான் ஒரு சாமியோ சாமி அப்படி இருந்துட்டா சாமி கூலியோ கூலி எங்களை நம்பித்தா பூமி வீரர் வாழ்வதே எங்க வேர்வையில் தான் உழைக்காலையில் நம்ம வந்து உழைப்பாளர் தினத்தனைக்கு வந்திருக்கிறோம். கண்டிப்பா. அதனால உழைப்பாளர் எல்லாருக்கும் வந்து ஒரு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். கண்டிப்பா. நம்ம சன் டிவி சார்பாக, நம்ம லொல்லுப்பா சார்பாக நாம ரெண்டு பேரும் அந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். எல்லாருக்கும் இனிய தொழிலாளர் தின நல்வாழ்த்துக்கள். நிஜமாவே கஷ்டப்பட்ட நாள் அப்படிங்கிறத நினைவு இருக்கா? உங்க கூட சேர்ந்த நாள் கூட எனக்கு கஷ்டப்பட்ட நாள் தான். நொய்யு 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 எவ்வளவு டீசெண்டா ஒரு டிரஸ் கொடுத்தா அதை ஃப்ரீயா விட்டுருக்காங்க. நீங்க அடிக்கடி எடுத்து எடுத்து சொருவிக்கிறீங்களே, அது என்னது? சச்சின் டெண்டுல்கர் போகுமியா? நாலு கிலோமீட்டர் போய் மேஞ்சி வருமியா? அதுக்கு தான் குடிச்சு வச்சிருந்தது. என்ன லுக் இது? உழைக்கும் வர்க்கத்துடைய சிம்பல். சரி, அதுக்கு ஆங்கிலத்துல என்ன சொல்லுவாங்க? ஆங்கிலத்துல நிறைய சொல்லுவாங்க. நம்ம தமிழருக்குள்ள எதுக்கு ஆங்கிலம் பேசிக்கிட்டு? இல்லையா, கூலிக்கு என்ன ஆங்கிலத்துல சொல்லுவாங்க? ரெண்டு ரயில்வே ஸ்டேஷன்ல சோப்புல சட்டை போட்டு பெட்டியெல்லாம் தூக்குவாங்க, அவங்க யாரு? ஒரு நிமிஷம், ஒரு தொழிலாளரை விட்டுட்டு எல்லாரும் பெருமையா பேசுறது. எல்லா தொழில் பண்றதுக்கா மைக் செட் போற மாதிரியா இருந்தீங்களா? நான் இன்ன வரைக்கும் கேட்ட கேள்வி நீ பதில் சொல்ல. அது தெரியாம தானே சுத்திக்கிட்டு இருக்கேன். ஆதவனன் மதுரை முத்து வந்தாச்சு. அடுத்த நம்ம ஷோல ஒரு முக்கியமான நபர் நம்ம இன்வைட் பண்ணியே ஆகணும். கண்டிப்பா. இவங்களை பத்தி சொல்லணும்னா ரஜினி அங்கிள் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு ஊர்ல இருக்கிற எல்லா அங்கிளோட தூக்கத்தையும் இவங்க கெடுத்தவங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சவுத் இந்தியன் சூப்பர் ஸ்டார்ஸ் எல்லாம் கலக்குன நம்மளோட எவர் கிரீன் கார்ஜியஸ் லேடி மீனா மேம் தான் அடுத்ததா வர போறாங்க. சோ லெட்ஸ் வெல்கம் மீனா மேம் ஆன் தி ஃப்ளோர். Hey, ஐ லிசா, ஐஸ் கட்டி குட்டுச்சா, உன் விழு பயசா, குட்டப் பசுட்டுச்சா, குட்டல் இல்லாம் புதி வாடுக்கிறும் இல்லையா, நிச்சு முட்டை வந்த அடிக்கிறு அலையா. உழைப்பே உயர்வு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஸோ வந்து நோ பெயின் நோ கெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு எவ்வளோக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோமோ அதுக்கு உண்டான பலன் கண்டிப்பாக இமீடியட்டாக இல்லைனாலும் கண்டிப்பாக அது வந்து கிடைச்சே தீரும். ஸோ டோன்ட் கிவ் அப், ஒர்க் ஹார்ட். நாங்கள் ரெண்டு பேரும் சோப்புகளை செட்டப் போட்டு வந்திருக்கோம். ஏன்னா நாங்கள் எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன். மேடம் ஃபாரின்ல ஏதாவது ஸ்டேஷன்ல இந்த மாதிரியே வருவாங்க? வராங்க. இல்லை இல்லை, இது ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல.
நீ எவ்வளவு நேரம் பேசினிய? மீனா மேடம், எங்க மேடம் ட்ரெஸ் பாரு. காத்துட்டு ஜெய், அடுத்ததா யார் வரப்போறாங்க அப்படின்னு சின்ன பாப்பா பெரிய பாப்பால பட்டாபியா நடிச்சு பல பாப்பாக்களோட உள்ளத்தை கவர்ந்தவர் இவரு. கூட நடிக்கிறவங்களே கில்ட்டி ஆகிற அளவுக்கு நடிக்கக்கூடிய ஒரு மல்டி டேலண்டட் நம்ம எம் எஸ் பாஸ்கர் அவர்கள் வருகிறார். அவரை நாம இன்வைட் பண்ணுவோம். அனைவருக்கும் என்னுடைய இனிய மேதின நல்வாழ்த்துக்கள். உழைப்பு அப்படிங்கிறது எவ்வளவு கடினமாக இருந்தாலும் சரி, உழைப்பு உழைப்பு தான். அதிலிருந்து கிடைக்கக்கூடிய ஒரு சுகம் சுகம். ஐஸ்வர்யா, அடுத்து என்ன பெர்ஃபார்மன்ஸ் நம்ம வந்து பார்க்க போறோம்? அடுத்ததான் யார் வரப்போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய செலிபிரிட்டிஸ், நிறைய பிரபலங்களை இன்டர்வியூ எடுத்து நம்ம பார்த்திருப்போம். என்ன கூட நிறைய பேர் இன்டர்வியூ எடுத்திருக்காங்க கண்டிப்பா. ஆனா வரலாற்றையே முதல் முறையா பாத்தீங்கன்னா பேய இன்டர்வியூ எடுக்க போறாங்க. கங்கிராச்சுலேஷன்ஸ். உன்னை யார் பேட்டி எடுக்கறா? நான் சொன்னேனா? நான் சொன்ன ஸ்கிரிப்ட் வேற தான் கொடுத்தோம். என்ன என்ன விஷயத்தை சொல்லு? அதுதான், பேய் வந்து இன்டர்வியூ பண்ண போறாங்க. நிஜமாவே பேய் இன்டர்வியூ பண்ண போறாங்க? நிஜமான பேய் தான். பேய் போயிரலாம். வணக்கம் நேயர்களே, வார வாரம் ஆற வாரமா இன்டர்வியூ எடுத்து எல்லாருமே பார்த்திருப்பீங்க. இந்திய தொலைக்காட்சியில் முதல் முறையாக பழைய பேயும் புதிய பேயும் தான் இன்டர்வியூ எடுக்க போறோம். சுட சுட இன்டர்வியூ எடுத்து எல்லாருமே பார்த்திருப்பீங்க. முதல் முறையா சுடுகாட்டில் இன்டர்வியூ எடுத்து பார்க்க போறீங்க. சன் டிவியில போடுவாங்க நாகினி. நம்ம ஷோவோட ஃபர்ஸ்ட் கெஸ்ட் ஜெகன் மோகி. என்னது? அடுத்து Hi ma'am. Hi. How are you? I'm good. Yes, you know one thing? Yeah. இலக்கி எல்லாரும் வந்து லைக் நான் வந்து சொல்லுங்க. ஏய் பேய் பேசிக்குது. பாத்தீங்களா, வந்தவனே என்ன கலாய்க்கிறாங்க. சரி ஓகே. அவங்க உங்களை கலாய்க்கல, என்ன கலாய்ச்சாங்க? ரெண்டும் ஒண்ணுதான். ஓகே. And sir, ஒரே ஒரு விஷயம். அவர்கிட்ட கை கொடுக்காத, அவர் பேயா இருந்தால் நம்பர் வாங்குவார். நானும் அதான் சொல்ல வந்தேன். Actually, I'm a big fan, sir. அப்படியா? Yes, நான் வந்து அட காத்து இல்லையே. Sir, please, ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். சார், ஆக்சுவலாக வந்து நான் வந்து மனுஷாக இருக்கும் போது தாண்டி ஆவியாக இருக்கும் போது கூட உங்கள் ஜோக்ஸ் தான் நான் நிறைய ரசிப்பேன். ஐ ஆம் எ பிக் ஃபேன். ஏன்னா அவங்க செத்ததே உன் ஜோக் கேட்டு தான். அகர், ஹாய். ஹாய், எப்படி இருக்கீங்க? பார்த்தா எப்படி தெரியுது? பார்த்தா எல்லாமே தெரியுது. இல்லைங்க, நல்லாவே இருக்கீங்க அப்படின்னு சொன்னேங்க. என்னடா புதுப்பையை கூப்பிட சொன்னா ஆங்கிலோ நீ ஆண்டி மாதிரி ஏதோ ஒன்று வந்துக்குது. ஓ, அப்படியே இவங்க அப்படியே கிழிச்சிட்டாங்க. பாக்குறதுக்கு டிக் 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 படம் ஜெயம் ரவி மாதிரியே இருக்கு. ஜெயம் ரவியா? கேந்திரமா வந்து ஜெகன் மோகினியா.
சுடுகாட்டுல இருக்குமா சிலுவை, ஒன்னு விட்ட ஓரமா உட்காந்து நீ அழுவ. செத்ததுக்கு அப்புறம் வைப்பாங்களாம் கொல்லி, இனிமே நான் தண்ணி உனக்கு பில்லி. கவர்மெண்ட்ல கொடுப்பாங்க மானியம், உனக்கு வெப்பண்டி பில்லி சூனியா. குதிரைக்கு அடிப்பாங்களா லாடோ, உனக்கு பன்வண்டி இன்னொரு மாடோ. இட்ஸ் சோ ஃபன்னி, நான் சொல்றேன் பார் கேட்டுக்கோ. வேலுக்கு சாப்பிடுவாங்க நொங்கு, உனக்கு ஊதுவண்டி மறுபடியும் சங்கு. இந்த கான்செப்ட்ல என்ன பங்கு பண்ண பிடிக்கலாம், தூக்கு மாட்டு தொங்கு. மக்களே எடுத்தோடனே வந்து டைரக்டா சண்டை போட்டுக்காதீங்க. சண்டை போறதுக்குனே ஒரு செக்மெண்ட் வச்சிருக்கோம் நம்மளோட ஷோல. அந்த செக்மெண்ட் சண்டை போறது ஒரு செக்மெண்டா? ஆமா. நீங்க இப்படிதான் பயமுறுத்துவீங்களா? புதுப்பே நீங்க என்ன பண்ணுவீங்க? நாங்களும் பயமுறுத்துவோம். பயமுறுத்துவீங்களா? சூப்பரா பயமுறுத்துவோம். அதே மாதிரிதான் ஒரு ஒரு மாதிரி இருட்டான இடம், இருட்டான இடம், அதுல லைட்ஸ் எல்லாம் இருக்கும், இருக்கும். அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே போவோம், ஃபாலோ பண்ணிக்கிட்டே போவோம், கிட்ட போயிட்டே இருக்கும், கிட்ட போயிட்டே இருக்கும். அதுக்கப்புறமா முன்னெல்லாம் பேய பார்த்தா எல்லாரும் பிசடிப்பாங்க, இப்ப பேய வந்து நம்மள கிசடியுது. என்னதான் ஒரு படத்துக்கு டைட்டில் இருந்தாலும் ஒவ்வொரு படத்துக்கும் என்ன முக்கியம், சீன் முக்கியம். அது மாதிரி பேய் படத்துல எப்படி எப்படி எல்லாம் சீன் எடுத்தீங்க அப்படிங்கறத தான் சொல்ல போறீங்க. அந்த காலத்துல எல்லாம் வேற லெவல்ல சீன் வச்சோம். அப்படியா? முன்னாடி எல்லாம் எந்த பேய் படம் எடுத்தாலும் அங்கங்க சீன் இருக்கும். இப்ப பேய் படத்துல எல்லாமே சீனா தான் இருக்குது. அவங்க எல்லாம் எங்க பேய் படம் பாக்குறாங்க? சீனா இருந்தா தான் गाइस ட்ரெண்ட். வாட் இஸ் ஷீ ஸ்பீக்கிங் யூ நோ? வேற என்ன சொல்வீங்க? ஃபர்ஸ்ட் பேய் படத்துல நாங்க சில லொகேஷன்லாம் காட்டுவோம். ஆமா. ஃபர்ஸ்ட் காடு காட்டுவோம். காடு காட்டுவீங்க. அப்புறம் பங்களாவை காட்டுவோம். பங்களாவை காட்டுவீங்க. வேற என்னெல்லாம் காட்டுவீங்க? அசிங்கமா கேட்பேன். பங்களாவை காட்டிட்டு அப்படியே முடிச்சிருவோம். முடிச்சிருவீங்க. இப்ப இருக்கிற பேய் படத்துல பெட்ரூமை காட்டுறானுங்க, கிச்சனை காட்டுறானுங்க, பாத்ரூமை காட்டுறானுங்க, பேய் படம் ஆனதெல்லாம். ஹலோ, நீங்க இல்லாதத காட்டுறீங்க, நாங்க இருக்கிறத காட்டுறோம். நீங்க ஃபர்ஸ்ட் நைட் எங்களை மாதிரி எடுக்க முடியுமா? இப்ப இருக்கும் போது சூப்பரா நாங்க வேற மாதிரி சீன்ஸ் எல்லாம் பண்ணுவோம், எல்லாரும் பயமுறுத்துவோம். இந்த காஸ்டியூம் எல்லாம் போட்டாதான் பெயின் ஒத்துப்பாங்க. இப்ப காஸ்டியூம் இல்லனாதான் பெயினே ஒத்துறானுங்க எல்லாரும். இது காஸ்டியூம் இல்லாத மாதிரியா இருக்கு, எவ்வளவு ட்ரெண்டா இருக்கு. நானு ரெண்டு காஸ்டியூமுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான், கீழ் வழியா மாட்டிருக்காரு, நீங்க மேல் வழியா மாட்டிருக்கீங்க. அதனாலதான் உங்களை வந்தவன்னு சொன்னேன். ஐ லைக் யூ சோ மச், யூ ஆர் வெரி டாலன்டட் ஆதவன் ப்ரோ. உங்க மாடுலேஷன், அந்த நடுவு நடுவுல சிரிச்சிட்டு சிரிச்சிட்டு பேசுறது, அது வந்து ஜெகன்மோகினி காஞ்சரிங் அதெல்லாம் பார்த்துட்டு அந்த ஒரு பயங்கரமான ஒரு ஃபீல் வரல. ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. ஓவரால் இட் வாஸ் ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இருந்தது. தேங்க்யூ. ரொம்ப நல்லா இருந்தது, நல்ல தமாஷா இருந்தது. எக்ஸலன்ட் மாடுலேஷன், வாய்ஸ். தேங்க்யூ ஸோ மச். இந்த ரெண்டு பேயில் எந்த பேய் வந்து வின்னரா நம்ம டிக்ளேர் பண்ணலாம்?
வின்னரா அவங்க தான். கான்ஜரிங் கணக்கா? ஆமா அவங்க தான். ஆதவன், உங்ககிட்ட ஒரு வித்தியாசமான ஒரு கேள்வி. என்ன கேக்க? உங்களால ஏதாவது பேய் பாதிக்கப்பட்டு அது மாதிரி யாராவது? ஒருவேளை அந்த மாதிரி அனுபவங்கள்னா என்னை விட சீனியர் அதுல நான் முத்து விட்ட தான். அப்ப அவர்கிட்ட கேட்கலாம். பேய் நீங்க எப்பவுமே சொம்பெடுத்துட்டு காட்டுக்கு போற ஆளு. உங்க ஊர்ல நீங்க வந்து சின்ன வயசுல கிராமத்துல வளர்ந்து சும்மா அப்படியே மறைவு மறைவு வந்துருச்சு. நைட்டில் போனீங்கன்னா சுடுகாட்டில் போனால் பேய் வேட்டியை பிடிச்சி இழுக்கும். அது எப்படி நான் அந்த கதை உருவாச்சுன்னா, பந்தயம் ஊருக்குள்ளே கிராமத்துக்குள்ளே, நீ நல்ல ஆம்பளை, நைட்டு ஒரு மணிக்கு அந்த சுடுகாட்டில் போய் அந்த கல்லறைக்கிட்ட ஒரு ஆணி அடிச்சுட்டு வந்துட்டு பார்ப்போம். நடுக்கத்திலே போகிறான் சவதமாகவே. ஆணி அடிச்சுட்டு திரும்பி வர்றவன் என்ன செஞ்சுட்டேன், அவன் அடிக்கும்போது வேட்டின் சேர்த்து அடிச்சிட்டான். பட்டான திரும்ப ஐயோ பேய் இழுக்குது, இந்த மாதிரி வந்ததான். ஒரு டைலாக் நல்ல டைலாக் வச்சேன். ஒரு காலத்தில் குழந்தையெல்லாம் பேய்னா பயந்து ஓடும். இப்போ என் பாப்பா ரெண்டு பாப்பாவுமே பேய் படத்துக்கு கூட்டு போட்டாடின்னு சொல்லுவோம். இந்த பார்த்தியா பின்னாடி. அடுத்ததா யார் வந்து பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க? ஒரு ரெண்டு பேர் வர போறாங்க. So let's welcome Anna Bharathi and Madhuri Muthu on the stage. ஆண்கள் அதிகம் உழைக்கிறாங்களா பெண்கள் அதிகம் உழைக்கிறாங்களா? பெண்கள் சார்பா இப்ப நான் பேச வந்திருக்கிறேன், ஆண்கள் சார்பா சார் பேச வந்திருக்காங்க. நல்லா எப்படிப்பட்ட பேச்சாளி தெரியுமா? போறப்ப ஆண்கள் சீட்ல பெண்கள் உட்காரலாம், தள்ளி உட்காரு அப்படின்னு உட்காருவாங்க. சரி, பெண்கள் சீட்ல ஆண்கள் உட்கார முடியுமா? எந்திர ஊரகத்து ஊதாரி போல. என்ன எங்க சீட்ல உட்கார்ந்துருக்க? எங்களுக்கு மட்டும். அதாங்க பெண்கள்னாலே பவருங்க. அவர் எங்கயோ திட்டு வாங்குறத மட்டும் சொல்லி காட்டுறாங்க. நீங்க என்ன வேலை செய்றீங்களோ அந்த இடத்துல நானும் செஞ்சு காட்டுவேன் தெரியுமா? என்ன இப்படி சொல்றீங்க? ஆமா, நீங்க பஸ் ஓட்டுறீங்களா? நாங்களும் பஸ் ஓட்டுறோம். நீங்க லாரி ஓட்டினா நாங்களும் இன்னைக்கு லாரி ஓட்டுறோம். நீங்க ஆட்டோ ஓட்டினா இன்னைக்கு பெண்கள் நாங்களும் ஆட்டோ ஓட்டுறோங்க. இல்ல, இவ்வளவு ஓட்டினாலும் உங்களை கட்டி வாழ்க்கையை ஓட்டுறோம் பாருங்க, எங்களுக்கு எவ்வளவு சிரமம். சட்டையும் ஒவ்வொரு பெண்ணும் நாங்க எப்பேற்பட்ட மாப்பிள்ள எதிர்பார்க்கும் தெரியுமா? எப்படி? நீங்க அஜித் நடிச்ச மங்காத்த படம் பாத்துருக்கீங்களா? அஜித் மாதிரி ஒரு மாப்பிள்ள வேணும் நாங்க எதிர்பார்க்கிறோம். அதுக்கு நீங்க சாலினி மாதிரி இருக்கு, சாணி அல்ற மாதிரி இருந்தா எப்படி கிடைக்கும்? சரி ஓகே, அஜித் வேண்டாம், விஜய் இல்ல தளபதி விஜய். உங்களுக்கு தான் தலைவாசல் விஜய் அதிகம். அப்புறம் அப்ப சூர்யா போசம் போறியா? அப்ப ஆரியா. ஏய், இது யாரியா? தெரியலையா? கல்யாணம் கல்யாணம் பண்ணனும் இளவட்ட நினைச்சீங்கன்னா உடனடியா கல்யாணம் பண்ணிருங்க. ஏன்? அதுக்கு ஒரு நெட் எக்ஸாம் வச்சு அதுல பாஸ் பண்ணா தான் கல்யாணம்னா போச்சு. உடனே ஐடியா இருக்கீங்க. சுருக்கமா சொல்லுவோம், கொலையும் செய்வாள் பத்தினி. எதை வச்சு இப்படி சொல்றீங்க? உங்க சமையல வச்சுதான். நாங்க செய்யற சமையல் என்ன அப்படியா இருக்குது? சாப்பிட்டு பார்த்து என்னைக்காவது நல்லா இருக்குன்னு பாராட்டி இருக்கீங்களா? சாப்பிட்டோம் இருந்தா தான் பாராட்டி இருப்பாளமா? விங்க விங்க ஆம்பளை சொல்ல போய்கிட்டு நாங்க பிறந்த வீட்டுல இருந்து அப்படி புகுந்த வீட்டுக்கு உங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கே மரியாதை. என்ன சொல்றீங்க? உங்க வீட்டுல வந்து விளக்கு ஏத்துனாதான் பெருமை. அட எருமை, அது ரைட்டு. அதுக்கு மேல லைட் போட்டு சுவிட்ச் எரியும்ல? அதெல்லாம் இல்ல பாவிங்களா. ஏங்க, அது வரைக்கும் நாங்க இருட்டா இருந்தா இங்க எல்லாரும் சொல்றது விளக்கத்து ஒரு மகாலட்சுமி, சுவிட்ச போட்டா பளிச்சு பளிச்சு தெரிஞ்சிரு போதும். அப்படி இல்லங்க, நாங்க உங்க வீட்டுக்கு வந்து அப்படியே டக்குன்னு அப்படியே விளக்கு ஏத்துனா தான் உங்க வீட்டுக்கே அம்சம் கொடுக்குறோங்க. விளக்கு அணைச்சா தான் வம்சமே கிடைக்கும். நம்மளாம் பழங்கள் வாங்கிட்டா என்ன செய்யறோம்? கோயா பழத்தை போயிட்டு சாப்பிட்டீங்க, ஆப்பிள் பழுத்துட்டு அங்கோட்ட ஆம்பளை சாப்பிட்டு பேசாம. ஒரு காலத்துல பெண்கள் பழங்களும் காய்கறி வேணா சமையல் போறாங்கன்னு அர்த்தம், இப்ப பேசியல் பண்ண போறாங்கன்னு அர்த்தம். ஹலோ, தட்ஸ் ஃபேஷியல்.
பெரிய பெரிய மகான்களை எப்படி செய்யாங்க? எப்படி செய்யாங்க? எப்படி செய்யாங்க? எப்படி? நம்மளுடைய மேதகு அப்துல் கலாம் அவருக்கு கல்யாணம் ஆகல. அறிவியல்ல சாய்ச்சார். சரி. நம்மளுடைய கல்வி தந்தை காமராஜர் கல்யாணம் ஆகல, அரசியல் செய்யாரு. பசும்பொன் ஐயாவுக்கு கல்யாணம் ஆகல, ஆன்மீகத்தை ஆன்மீகத்துல செய்யாரு. ஓகே. எனக்கு கல்யாணம் ஆச்சு, பரதேசம் போய். நீங்க அப்படி யோசிக்கிறீங்க குதர்க்கமா? இப்ப அப்துல் கலாம் ஐயா கல்யாணம் முடிச்சிருந்தா நமக்கெல்லாம் இன்னொரு குட்டி அப்துல் கலாம் கிடைச்சிருப்பாரா இல்லையாங்க? மேம், உங்க பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு? ரொம்ப என்ஜாயபிளா இருந்தது. பட் ஓவராலா உங்க ரெண்டு பேருக்குள்ள பாக்கும்போது கொஞ்சம் இவங்க கைதான் ஓங்கி நின்ன மாதிரி இருந்தது முத்து. இப்படி தெரிஞ்சு 400 சேலை கட்டிட்டு வந்திருக்கேன். பட் ஓவரால் ரெண்டு பேருமே ரொம்ப நல்லா விட்டு கொடுக்காம பேசிக்கிட்டே இருந்தீங்க. நிறைய நிறைய விஷயங்கள் பேசினீங்க, ரொம்ப நல்லா இருந்தது, என்ஜாயபிளாவும் இருந்தது. குட். உண்மையா ஓபனா சொல்றேன், நான் எப்பவுமே முத்துவினுடைய ரசிகன். பட் அன்னபாரதி அப்படின்ற பாப்பாவுடைய பர்ஃபார்மன்ஸை இன்னைக்கு தான் நான் ஃபஸ்ட்டு பார்க்குறேன். ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக, தட்டுத்தடங்கள் இல்லாமல் தமிழ் நல்ல வல்லினம் மெல்லினத்தோடு ரொம்ப அழகாக இருந்தது அவங்களுடைய பேச்சு. ஸோ ரெண்டு பேருடைய பர்ஃபார்மன்ஸும் ரொம்ப அற்புதமாக இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ சார். அவர் சின்ன வயசுலேருந்து முத்துவோட ஸ்டாண்டப் காமெடி பார்த்துருக்காரு. சின்ன வயசுல இருந்து நான் சொன்னேன்னா, நீங்க சின்ன வயசுல இருந்து தம்பி முத்துன்னு கூப்பிடுறேன், அவரோட நான் பெரிய வந்தானே. அவர் எப்படியாவது ஆகணும் போது நக்கீரர் இறந்தோன்னு அவர் பிறந்தார் சார். எங்க எங்க குற்றம் அப்படி கண்டுபிடிக்கிறாங்க. அதாவது வீட்டுல ஈவிபிள் எவ்வளவுதான் அதிகமா இருந்தாலும் நம்ம ஐபிஎல் பாக்குறத நிறுத்ததே இல்லை. அதனால ஒரு ஐபிஎல் மேட்ச் ஃபீவர் போயிட்டே இருக்கிற காலகட்டத்தில் மக்கள் திலகமும் நடிகர் திலகமும் ஒரு ஐபிஎல் டீம் வச்சுக்கிட்டு அதுல தலை தளபதியை உள்ள வச்சு ஒரு டீம் விளையாடுனா எப்படி இருக்கும்? செம்மையா இருக்குமே. அந்த டீம் தான் கூப்பிட போறோம். அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்தது, நண்பனே நண்பனே நண்பனே. இந்த நாள் அன்று போல் இன்பமாய் இல்லையே, அது ஏன் ஏன் நண்பனே? எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? ஆதவா, நீங்களா இருக்கியா? நான் இங்கதான் இருக்கேன். முதல்ல நீ யாருன்னு சொல்லு. சத்திய சோதனை, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்றேன். யாருக்கும் சொல்லிடாத, தேவையில்லாம நான் சொல்லி ஆசைப்படுற சொல்லு. நானும் என் நண்பன் ஒரு நாள் குளத்துல குளிக்கிறதுக்கு போமா, பார்த்தா குளத்துல தண்ணியே இல்ல. அடாரா, அப்ப என்னாச்சு? ஆமா, அவன் வீட்டுல குளிச்சா நான் என் வீட்டுல குளிச்சேன். மொக்க காமெடி, மொக்க ஜோக்கடி. இந்த ஆடி எடப்படுறது, என் நண்பனுக்காக சிரிச்சேன். இப்ப என் நண்பன் ஜோக்க அடிப்பான், செத்தே அடிக்க போகுது. எது செத்தே சிரிக்க போகுதுன்னு சொன்ன? சரி, கைவசம் ஒரு சோக்கு இருக்கு, நீ சொல்லு. அது ஜோக்கா இல்ல, நான் சொல்றேன். ஒரு பஸ்ல யார் யாரெல்லாம் டிக்கெட் எடுக்கல, எல்லாரும் கை தூக்குங்கன்னாங்களாம். அப்புறம் அப்புறம் என்ன, டிரைவர் கை தூக்கிட்டாரா? அப்புறம் அப்புறம் வண்டி போய் முட்டிக்கிச்சான். இந்த ஜோக்க சொன்னா யாருமே சிரிக்க மாட்டாங்க, உங்ககிட்ட அப்பவே சொன்னேன். எப்பு இது ஏன் ஜோக்கு இல்ல? நான் பாட்டே மதுரை புத்து ஜோக்குதே. அப்ப கண்டிப்பா சிரிப்பு வராது. நீ பேச்ச பார்த்தாரு, நேற்று கிரிக்கெட் விளையாடலாம் கூப்பிட்டே எங்க போட? அதுவா, வீட்டுல நிறைய ஒர்க் இருந்ததுப்பா. மம்மி வேற ஷாப்பிங் போக சொன்னாங்களா, அதான் போயிட்டு வந்தேன். நீ மாரிக்கு போயிட்டு ஈவினிங் டாட் கம்பி கூட அம்மா சொன்னாங்களே. வாட் இஸ் திஸ்? காலையில போடவே சாயங்காலம் வரைக்கும் வரலன்னு சொன்னாங்க. அதுவா, எனக்கு தெரியாம என் ஆள் கூட படத்துக்கு போயிருந்தேன். என்னப்பா இது? எப்ப ஒரு வாரத்தை கூப்பிட்டுதா டா வந்திருப்படே? ஓ, கூப்பிட்டு தான் வந்திருப்பியா? கண்டிப்பா வந்திருப்படே. அதெல்லாம் கூப்பிடுவாங்க. நீ தோத்துட்டா நீ எதுவுமே தர வேண்டாம். அப்போ நீ தோத்துதா? இவரே தர மாட்டார், நான் தரதுவா. அஸ்கு புஸ்கு.
ஓகே இப்போ என்ன பண்றது? நீவோ ஆளை கூப்பிடு, நாய ஆளை கூப்பிடு. ஆளை கூப்பிடலாமா? அதோ கூப்பிட்டு ஹலோ தாண்டி தப்பா பசாத. அப்ப பாரி புரி கொடு. ஏய் மாத்துக்கு போலாம், ஆளாவது அளவாது போலாமா? அப்படி சொல்லு. இப்ப வருவா பாரி ஆள். தூக்கு துறடா தடாலடி, தூக்கு துறடா அழப்பற, தூக்கு வந்துருவார், வந்துருவார். பாட்டை போடுறதுக்கு வந்துருவார். தலைவர நேரத்துல யார் ஆய்வே? எப்ப எந்த ஊர்ல பார்த்தாலும் இப்பூட்டுக்கு பார்த்திருக்காரு. புரியலையாடி என்னப்பா கூப்பிடாம வருவாடா ஆலக்காடு? நான் தான் சொல்றேன் பாப்பியா, கூப்பிடாம எப்படிடா வருவான்? கூப்பிட்டாலும் வருவான். ஹலோ, இது விஜய் வாசு. தயவு செய்து விஜய் சாருக்கு மேலே போட்டு காமிச்சிடாதீங்க. அம்மு எங்க இருக்கா? நான் வரேன், கரெக்டா 10 மணிக்கு அங்க வந்து நிப்பேன். 10 நிமிஷத்துல மேட்சே முடிய போது 10 மணிக்கு வந்து என்ன போறா? அட்டையா சுட்டிட்டு வந்தேன். வாடா. ஒரு சின்ன வர்க் இருக்கு, போயிட்டு வந்துடுறேன். வரக்கூடாது, போ மம்மி தேர்லாங்க. போ 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 ஒரு நிமிஷம். ஏ சந்தானம் வந்திருக்காருப்பா. அவங்க அப்படிதான் கண்டுக்காத ஆடலாமா? என்ன பங்காளிகளா ஆடலாமா? ஆடலா பாப்பு, ஆடலாமே. உடனே போட் பண்ணி ஊருக்கு போய் பத்திரமா இருக்க சொல்லு. எங்க போடு போடு பாப்போ. நான் சொன்னது இந்த டாஸ்ரா. அப்படி சொல்லு தலையா பூவா. என்னப்பா இது புது கேள்வி? எப்பவே தலவே சும்மாவே சிரிக்க வேணாம். நீங்க தலவா? நாங்க தளபதி. தளபதி பூ விழுந்து நம்ம வின் பண்ணிட்டோம், போத்துக்கோ. எனக்கு அப்பவே தெரியும். ஏண்டா என்னைக்குமே தலை விழுந்ததா சரித்திரமே இல்லை. இப்போ நீங்க என்ன பார்க்க போறீங்களா இல்ல நான் எங்க ஆடுவேன்? வெரி டிஃபிகல்ட்டி க்வெஸ்டின். நான் எப்பவுமே வருங்காலத்துக்கு வலிவிட்டு தான் பழக்கம், அதனால நான் அங்கேயே போறேன். ஓகே சரிப்பு. இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க? ஃபீல்டிங் அடிக்கிறீங்களா இல்ல போலிங் போடுறீங்களா? நீங்க போலிங் நினைச்சா போலிங், ஃபீல்டிங் நினைச்சா ஃபீல்டிங். அப்படியா? அப்ப எதுவும் நினைக்க மாட்டேன். சரி இப்ப என்னென்ன பண்றது? இதா போ, நீ விக்கெட் கீப்பிங் பண்ணு, அந்த பால் போடுறேன். தளபதி ஃபர்ஸ்ட் பால பங்கம் பண்ணணும், ஓகேவா? நீங்க தான் விக்கெட் கீப்பரா? ஆமாண்ணே. அருவாடுத்து போ, உடனே போட போறான். போட்டுட்டு இங்க வாங்கல. என்னப்பா இங்க வாங்கல? தம்பி கூப்பிடுற ராசியா போட்டீங்க.
சும்மா சொல்லாத அவுட் தானே நீ வேலை கம்மு ஏய் ஒத்துக்க மாட்டா எதுக்கு பாப்ப கட்ட போறீங்க நீ அவுட்டுங்கிற நீ இல்லங்கிற அப்படிதானே ஆமாடா தேடி அம்பிரிக்கு போலாமா தம்பி ஆசைப்படுறாரு வாங்க எல்லாரும் ரிப்ளை பார்ப்போம் என்ன பாக்குறீங்க ரிப்ளை பண்ணதே வரும் நாங்கதே பண்ணணும் வாகப்பு போட போறே அண்ணே போட போறே போடுங்க போட்டுட்டேன் அப்பே இருக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்லோவா பாக்கணுமா அப்ப ஸ்லோவா போவோம் ரொம்ப அசிங்கமா போயிச்சு தளபதி மாமன் அவங்க பவுலிங்ல பாத்துக்கறேன் சரிண்ணா வாங்க போவோம் இந்த மேட்ச் நாக் அவுட் அது நாக் அவுட்டா ஓகே ஓகே நாக் அவுட் அப்பா திட்டுவாங்க அந்த பாலத்துல மதிப்பு தெரியுமா அவங்களுக்கு 5000 கோடி அஞ்சு ரூபா கொடுத்து வாங்கினா ஒரு பால காணும் அப்ப யாரு எடுத்துருப்பா யார வேணாலும் இருக்கலாம் சார் மேமா இருக்கலாம் இல்ல நம்ம ஆதன் அண்ணா இருக்கலாம் இல்ல நம்ம முத்தண்ணா இருக்கலாம் இல்ல நம்ம சிவாஜியா இருக்கலாம் தாலியா இருக்கலாம் நீங்களா இருக்கலாம் நின்னு சொல்ற தலை சுத்துது இந்த விஜய் குமார கூட இருக்கலாம் நீங்க பின்னாடி போ டீம்ல நம்ம ரெண்டு பேரும் தான் இருக்கோம் நீங்க யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க சாரி பா சாரி பா ஓகே டேய் காவ ஆமாத்த பாக்குறா அந்த துண்ட ஏறா என்ன போங்க ஆறியா ஆறியா பொறுப்பு போடுமா எப்பு அண்ணே ஐயோ இந்த பல்ல எடுக்க போறே அண்ணே அந்த பல்ல குடிக்கிறனே ஒரு நாள் அடட விட்டு எண்டைக்கு வேடி பிரிய பாட்டன் சத்தியப்பட்டி ஏடியா போர்க்கா ஆமாண்ணே வா அட போ இத தம்பி அண்ணே அந்த பக்கம் போறே அப்படியே அவர் கூட வந்துட்டு தருமே அந்த பாலிபூரி அத வந்து என்னப்பா இப்படி அவுட் ஆயிட்டேன் எவனாவது நடுவுல நிப்பாடா ஒண்ணு அந்த பக்கம் அடிக்கணும் இல்ல அந்த பக்கம் அடிக்கணும் இப்படி நடுவுல வந்துட்டு தேவையில்லாம அவுட் ஆயிட்டியா டிக்கல் குத்தல் போட்டியா வேணாம் அவங்க கிட்ட போய் வாபஸ் வாங்க ஏன் பேசுறேன் கண்ணு இருக்கும் மூக்கு இருக்கும் இருக்கும் அப்படியா பயந்துட்டேன்
ஒரே ஒரு ரன். நீ கவலைப்படாத பூ, ஜெயிக்க போறது ஆகவே. நீங்களா தெரியும் எல்லாத்த விட என் தம்பி தே முக்கியம். இருந்தாலும் அவங்க கிட்ட போயிட்டு டிரா ஆயிட்டோம், ஜெயிச்சிருப்போம். என்னப்பா இதுக்கெல்லாம் கோபப்படுற? இன்னைக்கு அந்த டீமுக்கு சப்போர்ட் பண்ணுவேன், நாளைக்கு இந்த டீமுக்கு சப்போர்ட் பண்ணுவேன். ஆனா என்னைக்கா இருந்தாலும் நம்மளா எந்த டீம்? இந்தியா பூ இந்தியா. நாளைக்கு வெளிநாட்டுக்காரங்க போது போது நம்ம தான் ஜெயிக்கணும். நம்ம ஜெயிக்கிறதே முக்கியம். இது முக்கியம் இல்லப்பு, வரப்போறது பாரு வேர்ல்டு கப்பு, அதுவே முக்கியம். அதுல ஜெயிக்கிறதே நமக்கு முக்கியம். அதனால அதுக்காக எல்லாம் ஒன்னா சேர்ந்துருப்போம். இந்த சின்ன இதெல்லாம் மறப்போம், சரியா? நான் வரேன். போயிறியா? போவாதப்பு. வேணே போவாதப்பு. நான் போறேன். சரி போயிட்டு வா. இன்னைக்கு உங்க பிறந்த நாளுப்பு. ஐயோ அப்படி என்ன? ஆமா அப்பு, மறந்தே போயிட்டேன் பாரு. பார்த்து போல போதான். ஹாப்பி பர்த்டே பூயோ, ஹாப்பி பர்த்டே பூயோ, ஹாப்பி பர்த்டே, ஹாப்பி பர்த்டே தவா, ஹாப்பி பர்த்டே பூ, ஹாப்பி பர்த்டே நண்பா. ஓகே, எல்லாரும் ஒன்று சேர்ந்தாச்சு, போடுங்க நம்ம குடும்ப பாட்டை. சிவாஜி சார் அண்ட் எம்ஜிஆர் சார், அதிரடியோ அதிரடி, செம்மையா பண்ணிருந்தீங்க. எல்லா கேரக்டர்ஸுமே, ஈவன் தலை தளபதி ரெண்டு பேருமே ரொம்ப நல்லா இருந்தது. தளபதிக்கு தான் கொஞ்சம் வாய்ஸ் கொஞ்சம் கம்மியாக போயிடுச்சு. அந்த வாய்ஸ் மாத்திரம் இன்னும் கொஞ்சம் பேஸ் ஒரு நல்லா இருந்திருந்தா இன்னும் எடுப்பாக இருந்திருக்கும். பட் அங்கே அங்கே மட்டும்தான் கொஞ்சம் ட்ராப் ஆச்சு. ஆனால் அவரோட அந்த ஆட்டிடியூட், அந்த பேசுறது, டயலாக், அந்த டெலிவரி எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் ஓவரால் பயங்கர கலகலகலன்னு இருந்தது. அண்ட் லாஸ்ட்ல அந்த ஏன்னா ஸ்லோ மோஷன் அண்ட் ஹை ஸ்பீட் பண்ணிங்க பாருங்க, அதுதான் ஹைலைட். செம்மையா இருந்தது. ஓவரால் வெரி வெரி நைஸ், ஐ ரியலி என்ஜாய்ட். அதுலயும் அந்த தளபதி அண்ட் சிவாஜி சார் காம்பினேஷன், அவங்க டயலாக்ஸ் பயங்கரமா விழுந்து விழுந்து சிரிச்சேன் நான். அவங்களோட டான்ஸ், உங்களுடைய ஆட்டிடியூட் ரொம்ப நல்லா இருந்ததுங்க. சீரியஸா சிவாஜி சார் மாதிரியே முஸ்தபா முஸ்தபா காட்டினது எல்லாமே நல்லா இருந்தது. எவ்ரிதிங் வாஸ் வெரி நைஸ், குட். எம்எஸ் பாஸ்கர் சார், நீங்க சொல்லுங்க, உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு? அது இது வந்து நல்ல ஒரு அருமையான கான்செப்ட், நல்ல கற்பனை. உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது. நிறைகளையே சொல்லும்போது கொஞ்சம் லேசா குறைகளையும் சொல்லணும். பிரபலங்களை நீங்கள் இமிட்டேட் பண்ணும் பொழுது அவங்களுடைய பாடி லாங்குவேஜை முதல்ல படிக்கணும். நீங்கள் வந்து சிவாஜி அப்பா மாதிரி ஆரம்பித்து நடுப்புற கொஞ்சம் நளினம் ஓவராக போச்சு. எம்எஸ் பாஸ்கர் சார் வந்து பயங்கரமான ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட். வாவ். அதனால் சார் உங்ககிட்ட ஒரு ரிக்வெஸ்ட். இது நாங்கள் லொல்லு பாலை பண்ணுற சில லொல்லில் ஒரு விஷயம்னு வச்சுக்கலாம். இப்போ உங்களுக்கு ஒரு டாஸ்க் மாதிரியும் கொடுக்குறோம். இப்போ வந்து ஒரு முதியவர், அவர் வந்து ஒரு ஐயர் புரோகிதர், அவர் கூட ஒரு மீன்காரர், இவங்க ரெண்டு பேரும் ஒரு கான்வர்சேஷன் பேசிக்கிறாங்க. இது வந்து நான் இளவரசு கேமராமேன், அதுக்கப்புறம் சாம்ஸ் நடிகர் சாம்ஸு, நெல்லை சுகான் ஒருத்தர், தம்பிராமையா மாப்பிள்ளை, டைரக்டர் கே எஸ் ரவிக்குமார் நான் தலைவர்னு கூப்பிடுவேன். எங்களுக்குள்ளே யூஸ்வலாக பண்ணிக்கிறது தான் அந்த மாதிரி. அவர் அந்த புரோகிதர் வந்து ரொம்ப வயசானவர், ரொம்ப வயசானவர், 83-84. அவர் பேர் வந்து நீடாமங்கலம் மீனாட்சி சுந்தரம் பேர். நிஜமா அப்படி இருக்கார்? இல்லை, எங்களுடைய கற்பனை, கற்பனை கதாபாத்திரம். ஆமாம், அந்த மீன்கார வியாபாரி, அந்த தம்பி பேர் கிருஷ்ணன். அவன் வந்து இவருக்கு ஃபோன் பண்ணுறான். மணி அடித்தோடனே இவர் எடுக்கிறாரு. ஒரு உடம்பு முடியல பாவம் வயசானவர். ஹலோ, யார் பேசுகிறேன்? சாமி வணக்கம் சாமி, நான் கிருஷ்ணன் பேசுகிறேன் சாமி, மீன் வியாபாரி கிருஷ்ணன். மீன் வியாபாரி கிருஷ்ணனா? சொல்லுங்க.
அது நான் ஒரு சுகர் நட கேட்டு இந்த நம்பர் வாங்கினேன் சாமி. ஓஹோ, நீங்களா? சொல்லுங்க, இப்போ தான் நேக்கு புரியுறது. என்ன சாமி, அவன் ஓவரை கலாச்சினுக்கிறான் உன்ன? இல்லை சாமி, அது நீங்கள் வந்து அந்த மாதிரி கோபமெல்லாம் பேசக்கூடாது. அவர் ஏதோ தெரியாமல் பேசிட்டார். நீங்கள் அவரை இதெல்லாம் ஒன்றும் மன்னிச்சிடணும், அப்படி இல்லை பேசக்கூடாது. நான் அவரை மன்னிச்சுட்டேன் சாமி. இல்லை சாமி, நீ வயசான ஒரு உன் பெரியவர், உன்னை ஒன்றும் மரியாதை இல்லாத பேசினுக்கிறான். அவன் என்ன வேற கலாச்சினுக்கிறான், என்ன கதை அது? சொல்லி எதனா செய்யணுமா எப்படி? இல்லை இல்லை இல்லை, நீங்கள் அதாவது நீங்கள் பகவானை கும்பிடுங்கோ, சுவாமியை நன்ன பிரார்த்தனை பண்ணிக்கோங்கோ, வியாபாரம் என்ன நடக்கும், நீங்கள் என்னுடைய பேர வயசு தான் இருக்கும். நான் உங்களுக்காக பகவானண்டை நான் வேண்டிக்கிறேன். நீங்கள் அவர் மேலே ஒன்றும் கோவப்படாதீங்க. நான் அப்புறம் பேசட்டுமா? சரி சாமி, உடம்பு பார்த்துக்க சாமி, டாக்டர்ண்ட போ. சூப்பர், அமேசிங், அமேசிங். இப்போ டப்பிங் ஆர்டிஸ்ட் அப்படிங்கிறவங்க வந்து ஒரே வாய்ஸ் ஒரே இதுவாக பேசிக்கிட்டே இருக்கக்கூடாது. வாய்ஸ் மாடுலேஷன், வேறு வேறு ஸ்லாங் பேசணும். அதே நேரத்தில் வாய்ஸையும் மாற்றணும், மிமிக்ரி திறமையும் ஓரளவுக்கு இருக்கணும். நான் கிட்டத்தட்ட இது வரைக்கும் ஒரு 1200-1300 படத்துக்கு மேலே டப்பிங் பேசியிருக்கேன். இந்த மீனாமாவுக்கு அப்பாவா நான் வந்து இவனில் பண்ணும்பொழுது வந்து அப்படியே டிப்பிக்கல் தெலுங்கு ஸ்லாங்கு, அந்த மாதிரி ஃபிஷர்மேன் ஸ்லாங்கு, தஞ்சாவூர் ஸ்லாங்கு, மதுரை ஸ்லாங்கு, பல விதங்களில் பேசணும். அந்த மாதிரி தான் வந்து நான் அந்த மேஜர் ஜெனரலுக்கு பேசினது. ஆஃப்டர் த வார், பிரிட்டிஷ் வாண்டட் டு ட்ரை ஐஎன்இ பீப்புள். த சர்வைவர்ஸ் ஹூ ஜாயின்ட் த இந்தியன் நேஷனல் ஆர்மி ஃப்ரம் த இந்தியன் ஆர்மி ஆஃப் த பிரிட்டிஷ், வெல் வி நோ. அது இந்த மாதிரி வந்து எல்லாமே நமக்குள்ளே ப்ராக்டிஸ் பண்ணி நமக்குள்ளே இருக்கக்கூடிய திறமைகளை வெளியில் கொண்டு வருது. இது மாதிரி நீ கொஞ்சம் கற்றுக்கையா? யாரையா? அவர் நிறையா நான் அவர்கிட்ட வந்து கற்றுக்கிட்டேன். 3 வயசில் 300 நாடு போயிருக்காரு சார். 3 வயசில் பேசுறாரு சார். இது 2 வயசை மாற்றி மாற்றி பேச மாட்டேன். உங்கள் தகராறு தீராது போல் இருக்கு. இந்தியா பாகிஸ்தான் தகராறு கூட தீந்துடும் போல் இருக்கு, உங்கள் தகராறு தீராது போல் இருக்கு. இன்னொன்று நான் சொல்லுவேன், தமிழ் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி பேசுறது, அந்த மாதிரி பேசுறது, இதே மாதிரி தூய தமிழும் பேசுறது. அது பழைய படங்கள் இதெல்லாம் பார்த்தாக்க நமக்கு அந்த தூய தமிழ் பேசுறதுக்கு. இப்போ நான் வந்து நான்லாம் சிவாஜப்பாவினுடைய தீவிரமான வெறி பிடித்த ரசிகன். அவருடைய வசனங்களை எல்லாம் வந்து நான் எவ்வளவோ படங்கள், இல்லை அம்மா இல்லை, அநீதியை அழித்துவிடு என்றே என் அன்னையை எப்பொழுதாவது கட்டளை எடுங்கள், கடைசி நேரம் கடைசி வேண்டுகோள், என் தமிழ் தாயை இன்பச்சோலையின் இடையே தோன்றிய கணவாயின் வழியாக இந்த பூமியில் குடியேறி நிலை பெற்றுவிட்ட குள்ளநரி இன்று ஆட்சிபீடம் ஏறுவதற்கு அச்சாரம் போட்டுவிட்ட அக்கிரமத்தை கண்ட பிறகாவது அனுமதி தருவீர்களா? வாழ் வேண்டாம், வாயொலி ஒன்று போதும். படை வேண்டாம், தாயின் கடை வீசினால் போதும். கட்கம் தர வேண்டாம், தாயே ஒரு கஞ்சாடை போதும். உங்களுக்கும் எனக்கும் எல்லோருக்கும் விடுதலை. எங்கே தாயை உத்தரவு? உத்தரவு கொடுங்கள், உரு தெரியாமல் ஆக்கிவிடுகிறேன் இவர்களை. இதெல்லாம் எழுதுனது யாரு? எங்க கலைஞரப்ப எழுதுறாங்க. அதே மாதிரி நீங்க நிறைய டப்பிங் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்கீங்க. அப்படி பெர்ஃபார்ம் பண்ணும்போது நடந்த ஏதாவது ஒரு காமெடியான விஷயம்? காமெடியான விஷயம் வந்து ஒரு நண்பர், அவர் பெயர் சொல்ல வேண்டாம், அவர் வந்து டப்பிங்க்கு வந்து நின்னாரு. இதாண்டா மிஸ்டர் சேஷாச்சலத்தோட ப்ரெஸ் அடிச்சு நொறுக்குங்கடா. சார் இன்னொரு சொல்லுங்க எனக்கு. இதாண்டா மிஸ்டர் சேஷாச்சலத்தோட ப்ரெஸ் அடிச்சு நொறுக்குங்கடா, இதுதான் டைலாக். மிஸ்டர் ஆங்கில மொழி வராது, வேண்டாண்ணே. அதே இதுக்கு நான் மிஸ்டர் நான் இருக்கேன் அவனுக்கு. இதாண்டா சேஷாச்சலத்தோட ப்ரெஸ் அடிச்சு நொறுக்குங்கடா சொல்லுங்கண்ணே. சேஷாச்சலம் வடமொழி வராதுன்னு, ஏன்னா ஒரு மொழியுமே வரலன்னா எப்படின்னு டப்பிங் பேசுறது. இந்த மாதிரி நிறைய காமெடி கேரக்டர்ஸ் டப்பிங்ல சொல்லுவார், இதாண்டா மிஸ்டர் சேஷாச்சலத்தோட ப்ரெஸ் அடிச்சு நொறுக்குங்க. இதாண்டா மிஸ்டர் சேஷாச்சலத்தோடைய ப்ரெஸ் அடிச்சு நொறுக்குங்க. இத சொல்லிட்டாப்ல இருக்கு. நான் சொல்றல, நீ சொல்றா சொல்ல. இதாண்டா மிஸ்டர் சேஷாச்சலத்தோட வீடு அடிச்சு நொறுக்கு. நொறுக்க வேண்டியது அவரு ப்ரெஸ் இல்ல. வேர்ட்ஸ் ப்ளே நிறைய இருக்கு. கரடியிலும் கரடி, இளம் கரடி, கரடி பிடரி, இளம் பிடரி. நல்லா இருக்கு, நல்லா இருக்கும் சொல்லுங்க. கரடியிலும் இளங்கரடி, கரடி பிள்ளை, அழகு கரடி, கரடி பிள்ளை, அழகு கரடிக்கு டெலிவரியா பார்த்து. இன்னைக்கு நம்மளுடைய லொல்லுப்பா சிறப்பு நிகழ்ச்சியில
பலவிதமான ஸ்கிட்ஸ், ஒவ்வொன்றும் ஒரு ஒரு விதமான ஜானரில் நம்மளுடைய இன்றைக்கி பர்ஃபார்மன்ஸ்லாம் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறதுக்கு முன்னாடி நம்முடைய ஸ்பெஷல் கெஸ்ட் மீனா மேம் அண்ட் எம்எஸ் பாஸ்கர் சார் அவர்களை இங்கே அழைக்கிறோம். லொல்லுப்பா கவலையெல்லாம் தள்ளுப்பா மேம், உங்க குரல்ல அது நீங்க வந்து சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். லொல்லுப்பா கவலைய தள்ளுப்பா. சார் எம்எஸ் பாஸ்கர் சார், நீங்க வந்து ஒரு வாய்ஸ்ல சொன்னா நாங்க எடுத்துக்க மாட்டோம், பல வாய்ஸ்ல சொல்லலாம். இது லொல்லுப்பா கவலையெல்லாம் தள்ளுப்பா. லொல்லுப்பா கவலையெல்லாம் தள்ளுப்பா. லொல்லுப்பா கவலையெல்லாம் தள்ளுப்பா. தேங்க்யூ. இன்றைக்கி எப்படி சார் இருந்தது நம்ம லொல்லுப்பா நிகழ்ச்சி? ரொம்ப அருமையாக இருந்தது, சிரித்து ரசிக்கிற மாதிரி இருந்தது. நான் வந்து தம்பிகளுக்கு சொன்ன மாதிரி சில பேர் மட்டும் கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணும், சில பேர் மட்டும் கொஞ்சம் பாடி லாங்குவேஜஸ் பார்க்கணும், டைலாக் டெலிவரி மாடுலேஷன் இதெல்லாம் கொஞ்சம் பண்ணும். மற்றபடி ப்ரோக்ராம் நல்லா இன்ட்ரெஸ்டாக தான் இருந்தது. ஸோ மீனா மேம், நீங்கள் சொல்லுங்கள் மேம், இன்னைக்கு சிறப்பு நிகழ்ச்சி எப்படி இருந்துச்சு ஓவரால்? இன்னைக்கு நல்லா இருந்தது. இன்னைக்கு லாட்ஸ் ஆஃப் ஜானர்ஸ், ஒரே மாதிரி இல்லாமல் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. கிரிக்கெட் ஒரு பக்கம், ஹாரர் ஒரு பக்கம், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஸோ இட் வாஸ் வெரி என்டர்டெய்னிங்காகவும் இருந்தது, நல்லா இருந்தது. ரியலி என்ஜாய்ட் இட். இன்னைக்கு லொல்லுப்பா நிகழ்ச்சி எல்லாரும் நல்லா கண்டு கழித்து ரசித்திருப்பீர்கள். இதே மாதிரி அடுத்த லொல்லுப்பால உங்களை சந்தோஷப்படுத்த நாங்க எல்லாரும் வரோம். இது ரிப்போஸ் மேட்ரஸஸ் லொல்லுப்பா கவலைய தள்ளுப்பா சிறப்பு நிகழ்ச்சி வழங்குவோர் ரிப்போஸ் ஸ்பிரிங் மேட்ரஸஸ்.